செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதிக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் மாமல்லபுரத்தில் நாளை மறுநாள் தொடங்கி ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளது. இப்போட்டிக்கான ஜோதியை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்த ஜோதி பல்வேறு மாநிலங்களிலும் பயணம் செய்து தற்போது தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து ஈரோட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட ஜோதியை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வரவேற்று விழிப்புணர்வு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசிமோகன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி கடற்கரைக்கு வந்தடைந்த ஒலிம்பியாட் ஜோதியை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்க்கீஸ் பெற்று செஸ் விளையாட்டு வீரரின் கையில் கொடுத்து தொடர் ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் இந்திய கடலோர காவல் படையினர் ஹோவர்கிராப்ட் எனப்படும் ரோந்து கப்பல் மூலம் எடுத்து சென்று கப்பல் கமாண்டன் கயாகஸ் விளையாட்டு வீரர்களிடம் ஒப்படைத்ததும் அந்த கப்பல் மூலமாகவே மண்டபம் வழியாக ராமநாதபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது.